வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர் இப்போ தமிழக சமூகம் வந்து தினசரி மாதிரி வினாக்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஜிடிஆர் இப்போ தமிழக சமூகம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மனோன்மணியம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பே சுந்தரனார் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ மனோன்மணியம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பே சுந்தரனார். அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள். சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம் ஆகியவற்றை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா? ஸோ சிலப்பதிகார கதை சுருக்கம், மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம் இந்த இதெல்லாம் வந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து வெளியிட்டிருப்பார். அடுத்து மூணாவது வினா பாருங்கள். சிவகாமி சரிதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பே சுந்தரனார் வந்து எழுதியிருப்பார். ஸோ சிவகாமி சரிதையை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பே சுந்தரனார். அடுத்து நாலாவது வினா பாருங்கள். சங்ககால தமிழர், பிற்கால தமிழும், திருவள்ளுவரும், திருக்குறளும் போன்றவையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா. ஓகேவா? ஸோ சங்ககால தமிழ், பிற்கால தமிழ், திருவள்ளுவரும், திருக்குறளும் போன்றவற்றை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உவேசா வந்து எழுதியிருப்பார். அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். நன்னூலுக்கு முதன் முதலில் உரை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். ஓகேவா? நன்னூலுக்கு முதன் முதலில் உரை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். தசரதன் குறையும் கைகோயி நிறையும் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார். ஓகேவா? ஸோ சோமசுந்தர பாரதியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா தசரதன் குறையும் கைகோயி நிறையும் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். தமிழ் பேரதிகாரியாக லெக்கினை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. ஓகேவா? ஸோ எஸ் வையாபுரி பிள்ளை தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேரதிகாரியாக லெக்கினை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாபோசி. ஓகேவா? வீரபாண்டிய கட்டபொம்மன் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாபோசி. அடுத்து ஒன்பதாவது வினா பாருங்கள். நான் பாடினேன் எதற்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா தன்மை வினைமூற்று. ஓகேவா? நான் பாடினேன் அப்படிங்கிறது வந்து தன்மை வினைமூற்றுக்கு வந்து உதாரணம். அடுத்து பத்தாவது வினா பாருங்கள். நீ சென்றாய் எதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா முன்னிலை வினைமூற்று. ஓகேவா? ஸோ நீ சென்றாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வினைமுற்றுக்கு வந்து உதாரணம். அடுத்து பதினோராவது வினா பாருங்கள். தகடூர் யாத்திரை என்பது யார் எழுதிய சங்க புலவர்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியார். ஓகேவா? ஸோ தகடூர் யாத்திரை வந்து யார் எழுதினார்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க கால பொன்முடியார் வந்து எழுதியிருப்பார். சங்க கால புலவர் பொன்முடியார் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என கூறும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேவா? ஸோ புறநானூறு தான் பார்த்தீங்க அப்படின்னா அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என கூறும் இலக்கியம். அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள். இன்று மறந்தறுதல் எந்தலை கடனை என்று கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. இன்று மறந்தறுதல் எந்தலை கடனை என்று கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள். மரம் வீழ்ந்தது மாடுகள் சென்றன எதற்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா வினை மூற்று. ஓகே? மரம் வீழ்ந்தது மாடுகள் சென்றன வந்து வினை மூற்றுக்கு வந்து உதாரணங்கள். அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள். ஓவியன் சித்திரம் தீட்டினான் என்பது எதற்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்றுக்கு வந்து உதாரணம். ஓகே? ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது. ஓவியம் சித்திரம் தீட்டினால் வந்து தெரிநிலை வினைமுற்றுக்கு வந்து உதாரணம். அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள். தமிழ் தியாகையாகர் என வழங்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனாசம் சிவன். ஓகேவா? ஸோ பாவனாசம் சிவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தியாகராயர் அப்படின்னு வந்து வழங்கப்படுது. அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள். போற்றுவர் போற்றட்டும், எழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? போற்றுவர் போற்றட்டும், எழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள். அர்த்தமுள்ள இந்தி மதம் தந்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான். ஓகேவா? அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள். சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2381. சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2381. அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்கள். குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உப்புரி குடிகளார். ஓகேவா? குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உப்புரி குடிகளார். அடுத்து இருபத்தி ஓராவது வினா பாருங்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள். பானம் குலத்தில் பிறந்த ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பன ஆழ்வார். பானர் குலத்தில் பிறந்த ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பன ஆழ்வார். அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள். கலம்பகத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 18 தான். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இருபத்தி நாலாவது வினா பாருங்கள். 80க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்ட நீதி நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேவா? ஸோ திருக்குறள் தான் பார்த்தீங்க அப்படின்னா
80க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்ட நீதி நூல். அடுத்து 25வது வினா பாருங்கள், சங்கம் அறிவிய காலம் எப்பம்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலம். ஓகேவா? ஸோ களப்பிரர் காலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் அறிவிய காலம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக வந்து மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து எழுதுங்க. அப்படி இல்லைன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ப்ளஸ் நம்முடைய டெலிகிராம் சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் கூட இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அமைக்க வச்சுக்கோங்க. பீச் டெல்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படட்டும். ஸோ அடுத்த பதிவில் வந்து மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.